என் பேர் ராஜேஷ். நான் ஒரு 6 மாசம் முன்னாடி வேலை விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் சென்னை சீனியர் மேனேஜராக இருந்தேன். நான் கடைசியாக சம்பாதிச்சது வந்து சிடிசி 12 lakhs. ஏன் அது விட்டுட்டு நீங்கள் வந்த இந்த கேள்வி வந்து கரெக்டான கேள்வி அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பதில்னா, நம்ம எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டு இருக்கோன்றது எனக்கு ஒரு தூரமாக தெரியுது. பணம் வர வர அதுக்கான செலவுகளை நம்ம ஏற்றிக்கிட்டே போகிறோம். ஒவ்வொரு செலவு பண்ணும் போதும் அது மிகப்பெரிய தேவையான செலவாக தான் நம்ம கண்டப்படுது. இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எங்கேயுமே ஒரு இடத்துல போதும், நான் இதில் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, இதே லைஃப் பண்ணிப்போம்னு நினைக்கிறதே கிடையாது. இங்கே தான் வந்து நான் மாறுபடணும்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்து பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் வீணு, பணமே தேவையில்லைன்னு சொல்ல விரும்பலை. எதற்காக அந்த பணம் தேவைப்படுது, இல்லை அதுக்காக நம்ம எதை தியாகம் பண்ணுறோன்றது தான் ஒரு கேள்வியாக பார்க்குறேன். இப்போ வந்து சுயதொழில் பண்ணிகிட்ருக்கேன். தமிழன் வீட்டு குழம்புகள்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தேவை இருக்குது. வந்து வேலைக்கு போகிற 2 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சமையல் செய்யவே நேரம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு அது கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு விஷயம் பண்ணி அதை வந்து 1 வாரம் 10 நாள் வச்சு விற்கிறாங்க. அது மாதிரி இல்லாமல் மாதிரி ஒரு அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி, ஒரு மனைவி கையில் சாப்பிட்ற மாதிரி வீட்டிலே ஒரு கிச்சன் போட்டு அங்கேயே செஞ்சு இது மாலை நேரம் மட்டும் வைக்கிறோம், அவங்க அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம செய்கிற தொழில் மற்றவங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கணும், நம்மளுக்கு ஒரு 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 மனநிறைவும் கொடுக்கணும், அதே சமயத்தில் நமக்கு தேவையான ஒரு பொருளும் ஈட்டணுன்றது தான் ஐடியா. எனக்கு பழைய வருமானம் வரலன்னா கூட என்னோடய வீட்டு தேவைக்கான வருமானம் இப்போது கிடைக்குது. அப்புறம் மாடு, காங்கிரீட் வகை மாடு 2 வாங்கியிருக்கேன். 1 பேர் தங்கம், 1 பேர் சிங்காரி. அப்புறம் 2 கண்ணுக்குட்டி இருக்குது, 1 பேர் மலர், 1 பேர் பில்லா. அதுவும் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, தாம்பரம் மாதிரி ஏரியாவில் அதுவும் வீட்டில் இருக்க சின்ன ஒரு இடத்துல மாடு வளர்க்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டேன். மாடு வளர்க்க முடியுமா முடியாதான்னு பார்க்க, ஆனால் முடியும், சில பேர் முடியாதுன்னு பல பேர் சொல்லும் போது ஒரு ஆர்வம் இருந்தது, நம்மளால் செஞ்சு பார்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் 2 மாடு வாங்கினேன். பரவாயில்ல, ஒரு 6 மாதம் ஆகுது, இப்போ நல்லா போயிட்டுருக்கு. 2வது மாடும் கண்ணுக்குட்டி போட்டுச்சு. 1 மாடு வாங்கலான்னு ஒரு திட்டம் கூட இருக்குது. அது வந்து எங்கள் வீட்டில் இப்போ ஒரு 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 எப்படி சொல்கிறது, இன்னொரு குடும்ப உறுப்பினர் ஆகிடுச்சுங்க. அதெல்லாம் ஒரு சேஃபான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கேன். நினச்ச நேரத்துக்கு பயணம் பண்ண முடியுது, என்னால் என் குடும்பத்தோட நேரம் செலவிட முடியுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்பாட்டுவோம், வாரத்துக்கு 2 தடவை வந்து நீச்சல் போடுவோம். நீச்சல் போட வரும்போது நடந்து கூப்பிட்டு வருவோம், நடந்து கூப்பிட்டு வரதுல அதுக்கு வாக்கிங் ஆகும். வரும்போது